இணைந்த கணிதம் ரெண்டு, அதில் பகுதி ஏ, ஒரு மாதிரி வினாத்தாளில் இணைந்த கணிதம் ரெண்டில் பகுதி ஏ இல் உள்ள அந்த வினாக்களை நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, கவனிங்க பிள்ளைகளே, ஒவ்வொன்றும் திணிவு எம்மை உடைய இது சர்வசமனான கோளங்கள் ஏக்கம பி என்பன ஒரே திசையில் இயங்கி நேரடியாக மோதுகின்றன. சரி, ரெண்டு கோளங்கள் ஒரே திசையில இயங்கி நேரடியா மோதும். இந்த மோதுகைக்கு சற்று முன் அவற்றின் தொடர்பு வேகத்தின் பருமன் ஜு. இப்ப நாங்கள் மொத்தலுக்கு முதலுள்ள அந்த அவைண்ட வேகங்களை U1, U2 என்று எடுக்கிறேன். இது ஏ, இது பி, இதின் திணிவேம், இதின் திணிவுமேம். மோதுகைக்கு பிறகுள்ள வேகங்களை V1, V2 என்று எடுக்கிறேன். சரி, இப்ப முதல்ல நியூட்டனின் மீளமைவு விதிய பாவிப்போம். சரி, பாருங்க புள்ளிகளே, நியூட்டனின் மீளமைவு விதி பிடியும் வேகங்களின் கூட்டுத்தொகை சமன் ஈதர அணுகும் வேகங்களின் கூட்டுத்தொகை. இப்ப இதுல V2 பிரிஞ்சு போற மாதிரி கிடக்கு, V1 அணுகிற மாதிரி இருக்கு. இப்ப V1 பிடிகிற வேகமா மாத்திரண்டா மைனஸ் V1 போடும். இப்ப பிடியும் வேகங்களின் கூட்டுத்தொகை V2 மைனஸ் V1 சமன் ஈதர முத்துக்கு முதல் அணுகும் வேகங்களின் கூட்டுத்தொகை. U1 அணுகிற மாதிரி இருக்கு, U2 பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு, அதை அணுகிற வேகமா மாத்தம்னா மைனஸ் U2. அப்ப ஈதர U1 மைனஸ் U2. சரிதான், ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், மோதுகைக்கு சற்று முன் அவற்றின் தொடர்பு வேகத்தின் பருமன் U. U1 மைனஸ் U2க்கு பதிலாக நாங்கள் U1 போடுறோம். சரி, அதான் தொடர்பு வேகம் U1ன்றது U1 மைனஸ் U2. சரி, இதுக்கு ஒரு சமன்பாடு போடுவோம். பிறகு சொல்றார், இரு கோளங்களுக்கும் தனித்தனியே I சமன் டெல்டா MB. ரைட், இப்ப நாங்கள் பாருங்க, இது U1 ஏ, இது U2 பி, முத்தலு பிரவுளவகங்கள் V1 V2. சரி, இப்ப முதல்ல ஏக்கு I சமன் டெல்டா MB பாவிப்போம். முதல்ல ஏக்கு இந்த திசையில பாவிப்போம், இந்த அம்புக்குறி போட்ட திசையில பாவிப்போம். I என்றது கணத்தாக்கு. இப்ப இதுல பாத்தீங்களா தெரியும், இந்த அம்புக்குறி போட்டதுக்கு எதிர் திசையில ஏ இந்த கணத்தாக்கு இருக்கு. அப்ப மைனஸ் I சமன் டெல்டா MB உந்த மாற்றம், இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம், இறுதி உந்தம் எம் தர V1, ஆரம்ப உந்தம் எம் தர U1.
அப்ப இறுதி உந்தம் சயாரம்ப உந்தம். இதுக்கு சமன்பாடு ரெண்டு ரெண்டு போடுவோம். அடுத்தது பிக்கு பாவிப்பம், பிக்கு இந்த திசையில் அம்புக்குறி போட்ட திசையில பாவிப்பம், அந்த திசையிலான் ஐ இருக்கு. அப்ப பிளஸ் ஐ டெல்டா எம்பி உந்த மாற்றம் அந்த திசையில் அம்புக்குறி போட்ட திசையில இறுதி உந்தம் எம்பி டூ சய ஆரம்ப உந்தம் எம்யூ டூ. இது மூன்றாம் சமன்பாடு. இப்ப நாங்கள் கேட்டது கணத்தாக்குத்தான் கேட்டது, ஆகவே நான் மூன்றாம் சமன்பாட்டில இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்பம், மூன்றாம் சமன்பாட்டில இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்பம். இப்ப களி கேட்க இந்த ரெண்டாம் சமன்பாட்டில இருக்கிற அந்த மைனஸ் ஐ பிளஸ் ஆ போயிடும். பட் ரெண்டு ஐ கழிச்சா எம் தர வி டூ மைனஸ் வி ஒன். களி கேட்க இந்த மைனஸ் எம் யூ ஒன் களி கேட்க பிளஸ் ஆ போயிடும். அப்ப அதை முன்னு கழுதுறேன். எம் பொது எடுத்து போட்டு யூ ஒன் மைனஸ் யூ டூ. அப்ப இஞ்சையும் யூ ஒன் மைனஸ் யூ டூ அதான் அந்த தொடர்பு வேகம், அது யூ ஒன் அவர் தந்திருக்கிற ரைட். இதுக்கு ஒரு பேரை போடுவோம் நாலாவது. இந்த வி டூ மைனஸ் வி ஒன்னுக்கு பதிலா இஜு ஒன்று போடலாம், அதான் சமன்பாடு உண்டு. அப்ப இங்க பாருங்க ரெண்டு ஐ சமன் வி டூ மைனஸ் வி ஒன்னுக்கு பதிலா இஜு. அப்ப எம் இன்டு இஜு இஞ்சி ஒரு எம்ஜு. அப்ப இதுல எம்ஜுவை பொதெடுத்தா எம்ஜு பொதெடுத்தா ஒன் பிளஸ் இ. இப்ப இதுல இருந்து நீங்கள் ஐய எழுபாயாக்கி விட்டீங்களா இந்த டூ ஐ. அப்ப ரெண்டால பிரிச்சு விட்டா சரி அரை தர எம்ஜு இன்டு ஒன் பிளஸ் இ. அப்ப இதுதான் கேட்ட ஆன்சர் சரியா ரைட். ரெண்டாவது கேள்விய பார்ப்போம். தரை மீதுள்ள கேபிட்டல் ஏ என்னும் புள்ளியிலிருந்து துணிக்கை பி ஆனது u வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. இப்படி u வேகத்தோட ஒரு பி என்ற துணிக்கை எறியப்படுது என்ற புள்ளியில இருந்து சரிதான. அதே கணத்தில ஏயிற்கு நிலைக்குத்தாக மேலே ஏ நிறத்தில இருக்கிற ஒரு புள்ளி பி, அதில இருந்து கியூவண்ட ஒரு துணிக்க வி வேகத்தோட நிலைக்குத்தா கீழ் நோக்கி எறியப்படுது. சரி, இப்ப Q தொடர்பாக P இன் இயக்கத்திற்கான வேக நேர வரைவை வரைக. இதுல கவனம் புள்ளிகளே, Q தொடர்பாக P இன் இயக்கத்திற்கான வேக நேர வரைவு. எங்களுக்கு Q தொடர்பாக P இன் ஆரம்ப வேகம் என்னென்று காணணும், Q தொடர்பாக P இன் ஆர் முடுகல் என்னென்று காணணும். சரி, Q தொடர்பாக P இன்ற வேகம் தொடர்பு வேகப்பாட்ட பாவிப்பம். இந்த பிக்கும் கியூக்கும் இடையில இ என்ற எழுத்த போட்டு எழுதுவோம். பிஇ சக பிஇ கியூ பிஇ பி இன்ற பூமி தொடர்பான வேகம் அது மேல் நோக்கி யூ. Q
கியூவிட பூமி தொடர்பான வேகம் கீழ் நோக்கி வி, கியூ தொடர்பா பூமியின் வேகம் மேல் நோக்கி வி. அப்ப இந்த விளைவு மேல் நோக்கி u பிளஸ் வி. இப்ப கியூ தொடர்பாக பி இன்ற ஆரம்ப வேகத்தை கண்டுட்டோம். கியூ தொடர்பா பி இன்ற ஆர்முடுகளையும் காணுவோம். இங்கேயும் இந்த பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு இ என்ற எழுத்தை போட்டு எழுதுவோம். பிஇ, பி இன்ற ஆர்முடுகள், பி இன்ற ஆர்முடுகளும் கீழ் நோக்கி ஜி தான், கியூ இன்ற ஆர்முடுகளும் கீழ் நோக்கி ஜி தான். அப்ப பூமி தொடா கியூ இன்ற ஆர்முடல் கீழ் நோக்கி ஜி, கியூ தொடர்பா பூமி இன்ற ஆர்முடுகள் திசையை மாத்தி போடணும். அப்ப மேல் நோக்கி ஜி. அப்ப ரெண்டும் ஒன்றே ஒன்று இல்லாம செய்ய பூஜ்ஜியம். அப்ப கியூ தொடர்பா பி இன் ஆர்முடுகள் பூஜ்ஜியம், கியூ தொடர்பா பி இன் ஆரம்ப வேகம் யூ பிளஸ் பி, அவை அந்த கியூ இன் சட்டத்தில் பி வந்து ஒரு யூ பிளஸ் பி என்ற ஒரு மாறா வேகத்தோட போகுது. அப்ப அதுக்குரிய வேக நேர வளைய கீறுவோம். நேரம் இது Q தொடர்பாக P என்ற வேகம். உங்களுக்கு தெரியும் U பிளஸ் பி என்ற ஒரு மாறா வேகத்தோட போகும். ரெண்டும் சந்திக்கணும் என்ற உங்களுக்கு தெரியும் Q இன்ற சட்டத்தில் Q ஓய்வில் இருக்கும். Q இன்ற சட்டத்தில் P வந்து U பிளஸ் பி என்ற வேகத்தோட போகுது. ஒரு H தூரம் போன சந்திக்கும். அப்போ இந்த தூரம் H. அதுக்கடுத்து நேரம் அதான் காணோனும் டி என்ற வெப்பம். இப்ப இந்த பரப்பு ஒரு செவ்வகத்தின் பரப்பு நீளம் தர அகலம் யூ பிளஸ் பி இன்டு டி. இப்ப கேள்வி டி சமன் ஹெச் ஓவர் யூ பிளஸ் பி. சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ரெண்டு நிலையான கப்பி இருக்கு. அந்த நிலையான கப்பிக்கு மேலால ஒரு இழியொண்டு போகுது. இழைந்த ஒரு நுனியில பி என்ற ஒரு துணிக்க இந்த திணிவம் கட்டப்பட்டிருக்கு. மற்ற இழையில ஒரு அந்த நிலையான கப்பி இருக்கு. கியூ அண்ட நாலம் திணிவுடைய ஒரு நிலையான கப்பிக்கு கீழால இள போகுது. இப்போ இந்த அந்த இள வந்து சரிதான் இப்படியே தரை மீது இருக்கிற நிலைத்த புள்ளியோட கட்டப்பட்டிருக்கு. சரியா? ரைட். முதல்ல நாங்கள் விச குறிப்போம், பிறகு இந்த ஆர்முடுகளுக்கு தூரங்கள் போட்டுவோம். இங்கே பாருங்க விச குறிப்போம். இந்த பீயில தாக்குற விச ஒன்று அதிண்ட நிற, மற்றது இளவழிய ஒரு இழுவ. சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் இளவழிய உள்ள இழுவ டி என்று போடுவோம், நிற எம்ஜி. சரி. அடுத்தது இயங்குற கப்பியில விச குறிப்பம். இயங்குற கப்பின்ற நிற நாலு எம்ஜி. இந்த இளவழிய
ஒரு இழுவை இருக்கும் டி, இஞ்சாலயம் ஒரு இழுவை இருக்கும் டி. இப்ப ரெண்டு பொருட்கள் தான் இயங்குது. நாங்கள் இந்த விசை குறிக்கிறது இயங்குற பொருட்களுக்கு தான் விசை குறிக்கிறது. எதுக்கு நாங்கள் எப்சமனிமையை பாவிக்க போறோமோ அதுக்கு விசை குறிச்சா சரி. அவை பிக்கு பாவிக்க போறோம், மற்றது கியூக்கு பாவிக்க போறோம். அப்ப அந்த ரெண்டுக்கும் விசை குறிச்சா சரி. சரியா? அடுத்ததா நாங்கள் தூரம் போடுவோம். எங்க பிள்ளைகளே, இந்த மட்டத்தில் இருந்து நாங்கள் தூரம் போடுவோம். இந்த மட்டத்தில் இருந்து தூரம் போடுவோம். சரி, இத இந்த தூரத்தை எக்ஸ் என்று வைப்போம். இந்த தூரத்தை எக்ஸ் என்று வைப்போம். ஒரு நிலைத்த மட்டத்தில இருந்து இயங்குற துணிக்கையின் தூரம் எக்ஸ் என்றா, இது ஒருக்கா டைம் குறிச்சு வகையிட்ட வேகம் வரும், ரெண்டாந்திரம் வகையிட்ட ஆர் முடுகள் வரும். இந்த ரெண்டும் எக்ஸ் அதிகரிக்கிற திசைதான் குறிக்கணும். அதே மாதிரி இந்த தூரத்தை வை என்று வைப்போம். இந்த வைய டைம் குறிச்சு ரெண்டு தரம் வகையிட்டா வை டபுள் டாட் வரும், அது ஆர் முடுகள். அது குறிக்கிற திசை வை அதிகரிக்கிற திசையெல்லாம் குறிக்கணும். ஆர் முடுகள் மற்ற திசையில இருந்தா அது மைனஸ் ரெண்டு வரும். ஆனா நாங்கள் குறிக்கிற திசை எக்ஸ் அதிகரிக்கிற திசையெல்லாம் எக்ஸ் டபுள் டாட் வை டபுள் டாட்டை நீங்கள் குறிக்கணும். சரியா? ரைட். இந்த இலையின் நீளத்தை சமப்படுத்தும். இங்க பாருங்க, ஒரு எக்ஸ் இஞ்சால ரெண்டு வை, மற்ற இலையின் நீளம் மாறல, அது நேரத்தோட மாறாது. ஆகவே மொத்த இலையும் மாறாது, மொத்த இலையின் நீளமும் மாறாது. இஞ்சால வலதுகை பக்கத்தில் இருக்கிற அந்த தரையோட இணைக்கப்பட்ட பகுதி, அதுவும் நேரத்தோட நீளம் மாறாது. அப்ப x பிளஸ் ரெண்டு வை சமன் மாறி, x பிளஸ் ரெண்டு வை சமன் மாறி. இத நேரம் குறிச்சு ரெண்டு தரம் வகையிட்டு விட்டா x டபுள் டாட் பிளஸ் ரெண்டு வை டபுள் டாட் சமன் பூஜ்ஜியம். இது ஒரு சமன்பாடு. மற்றது நாங்கள் எப் சமன் எம்ஏ பாவிப்போம். பிக்கு கீழ் நோக்கி பாவிப்போம். பியில தாக்குற விசை கீழ் நோக்கி எம்ஜி, மேல் நோக்கி டி இருக்க, அப்ப மைனஸ் டி சமன் எம் இன்டு கீழ் நோக்கி தான் எக்ஸ் டபுள் டாட் குறிச்சிருக்கிறோம். அப்ப எக்ஸ் டபுள் டாட் எஃப் சமன் எம்ஏ. அடுத்தது கியூவுக்கு பாவம். கியூவுக்கு கீழ் நோக்கி பாவிச்சா, கியூவில் தாக்குற விசை கீழ் நோக்கி நாலு எம்ஜி இருக்கு, பிளஸ் நாலு எம்ஜி. மேல் நோக்கி ரெண்டு டி இருக்கு, அது மேல் நோக்கி இருக்கிறபடியா மைனஸ் ரெண்டு டி. விசை சரி, திணிவு நாலு எம், ஆர் முடுகள் வை டபுள் டாட். இது மூன்றாம் சமன்பாடு. இந்த மூன்று சமன்பாட்டிலேயும் இருந்து நாங்கள் இலையில உள்ள இழுவிய காணலாம். இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த ரெண்டாம் சமன்பாட்டில இருந்து எக்ஸ் டபுள் டோட்டை இழுவாயாக்குவோம். ஜி மைனஸ் டி இன் கீழம் மூன்றாம் சமன்பாட்டில இருந்து y டபுள் டாட்டை எழுவாயாக்குவோம். நாலம் மால பிரிக்கணும். g மைனஸ் t இன்கள் டெண்டெம் நாலம் மால பிரிச்சா g மைனஸ்
டென்டி டீன்கள் நாலம் அவ ரெண்டையும் பட்டி விட்டா டீன்கள் டெண்டம். இதை கொண்டு முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடுவோம். எக்ஸ் டபுள் டோட்டுக்கு பதிலாக ஜி மைனஸ் டீன் கீழே எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் டென்டு, ஒய் டபுள் டோட்டுக்கு பதிலாக ஜி மைனஸ் டீன் கீழ் டெண்டம் சம பூஜ்ஜியம். இப்ப பாருங்க பிள்ளைகளே, இந்த ஜிய பிரிம்பா கூட்டுவோம். இதுல ஒரு ஜி, அங்கால ரெண்டு ஜி, அப்ப மூன்று ஜி. இதுல டீன் கீழ் எம் கிடக்கு, அதை மற்ற பக்கம் கொண்டு போவோம். அங்கால ரெண்டு வெட்டுப்பட்ட இன்னும் ஒரு டீன் கீழ் எம், அப்ப மூன்று ஜி சமன் ரெண்டு டீன் கீழ் எம், டி சமன் மூன்று எம்ஜி ரெண்டு. இதுதான் இலையில உள்ள இழுவ, இதுதான் கேள்வி. மூன்று எம்ஜி ரெண்டு வருது.